ஹலோ கைஸ், வெல்கம் டு சர்க்கார் மேஜிக்கல். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்காட்ல இருக்கிற கரிமலாஷா தர்காவுக்கு தான் வந்திருக்கோம். இந்த தர்காவை பற்றி ஃபுல் ஹிஸ்ட்ரி வேணும்னாக்கா தயவு செஞ்சு இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ண பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹசரத். சொல்லுங்க ஹசரத், நம்ம தர்பாரோட பேர், அவங்களோட கராமத்தை பற்றி கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இவர் கராமத்தை சொன்ன போனாக்கா, இவர் வந்து 480
தானாக இவர் காமிச்சிடுவார். இவர் பார்க்கணுன்னா, இவர் பாபாவை பார்க்கணுன்னா மூணு நாள் இவர் பேரில் பாத்தியம் பண்ணிவிட்டு இவர் ஞாபகத்தில் ஜிகிர் பண்ணிட்டு இருந்தாக்கா இவர் பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்துக்கிறாங்க, பல ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் நிறைய பேர் பார்த்துக்கிறாங்க இங்கே. இவர் இவர் எல்லா ரூபத்தில் வருவார். இவர் வந்து 480 வருஷம் ஆச்சு வந்து. இவர் நல்லா கராமத்தி வருது. ஆற்காட்டிலே பேர் போனவர் கரிமுல்லா பாபா தான். இவரோட சின்னவர் ரஹிமுல்லா பாபா, அவர் எதிரில் அம்மாஜி அம்மா. இவர் மூணு பேரும் சரியான நல்லா கராமத்தி. இவரை பற்றி கராமத் சொல்ல எதுவுமே சொல்ல முடியாது. அளவுக்கு மீறி கராமத்து. எவ்வளோ சுனி எவ்வளோ இங்கே வந்து நிறைய பேர் தங்குறாங்க. யாருக்கிட்ட நம்ம காசு துட்டு எதுவுமே வாங்குறதில்ல. தானாக வருவாங்க, இவரை பார்ப்பாங்க, பாத்தியம் பண்ணுவாங்க, பல வியாதி அதெல்லாம் பேசுவாங்க. மூணு நாள் தங்க வச்சு அதுக்கு நியாஸ் நம்ம கட்டுவோம். கட்டிட்டு பிறகு மூணு நாள் தங்க வச்சுட்டு அவர் கொஞ்சம் உடம்புலாம் சரியாக போயிடும். இவருங்கெல்லாம் நிறைய பேர் வந்துவாங்க. டாக்டர்கிட்டலாம் வருவாங்க. டாக்டரு பெரிய அரசியல்வாதிகள் எல்லாம் பேர் வருவாங்க. இவரை பற்றி சொல்ல முடியாது. உங்களோட கராமத்து வந்து அவ்வளோ பெருசுன்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து இவரோட முழு பேர் என்ன? சையத் ஹாஃபிஸ் கரிமுல்லா ஷா. இவரோட முழு பேர்? முழு பேர். சரி, இப்போ வந்து இவங்க இந்த இது பூட்டு போட்டு வச்சுருக்கிறது, இந்த தாயத்து கட்டுறது, அதெல்லாம் வந்து எதுக்காக கட்டுறாங்க? பல பிரச்சனைகளால் பூட்டு போடுறாங்க. சில வீட்டில் பிரச்சனை, அதுக்காக பூட்டு போடுறாங்க. சரி, கல்யாணம் ஆகலை, அதுக்காக வளையல் கட்டுவாங்க, அதுக்கு நியாஸ் கட்டுவாங்க. சில குழந்தை இல்லை, பாக்கியம் குழந்தை பாக்கியெல்லாம் தொட்டில் கட்டுவாங்க, குழந்தை தொட்டில். இப்போ வந்து எது ஆகலனாலும் வந்து இங்கே வந்து வேணுனாக்கா, ஆனால் வந்து முழு மனசால் வேண்டின்ற. இவரோட சந்தன கூடம் எப்போ? முகரம் மாதம். இல்லை, இப்போ வந்து இங்கிலீஷ் டேதி சொல்கிறேன், ஏன்னா நம்மளுக்கு தெரியும், ஆனால் வந்து இந்த ஹிந்து ஆளுங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் புரியற மாதிரி. முகரம் மாதத்தில் 8ஆம் கண் நம்ம தீமெரிப்பு அது ஆற்காட்டில் ஃபேமஸானது. முகரம் மாதத்தில் அன்னத்துக்கு வரும் அது. இப்போது வந்து இந்த தர்பார் வந்து எப்போ வந்து இங்கே இதாச்சு, அப்புறம் வந்து எப்போ இதெல்லாம் கட்டினீங்க சார்? இது வந்து நம்ம ஆற்காட் நவாப் பின்ன கட்டினது. எப்படின்னா, இவரோட வரலாறு, நம்ம ஆற்காட் நவாப் காலத்தில் அவருடைய பொண்ணுக்கு அந்த வியாதி யாருனாலும் குணப்படுத்த முடியல. எப்படிப்பட்ட ஆலிமங்கள்லாம் வந்தாங்க, எப்படிப்பட்ட ஆலிமங்கள் பல பல வித்தியசாலிகள் எல்லாம் வந்து பண்ணாங்க, யாருனாலும் அவரை பண்ண முடியல. இவர் சாதாரண ஆள், அந்த வியாதியை குணப்படுத்தினார். அன்றைக்கிந்து ஆற்காட் நவாபே வந்து இவருக்கு தலை குனிஞ்சவர். அதான் இவரை பற்றி வந்து ஏகப்பட்ட இது இருக்குது. இதை சொல்லணுன்னா ஒரு நாள் போதாது, ஃபுல்லாக இருக்குது கராமத்து. சொல்ல முடியாது இவரை பற்றி. இவரை பற்றி சொல்லணுன்னா ஏகப்பட்ட கராமத்துக்கெல்லாம் இருக்குது. ஏவல் சுனியபுனியா ரொம்ப இது. இங்கே பக்கத்தில் நம்ம சர்பங்கிது பால் முட்டையெல்லாம் போடுறோம் இதுக்கும். இங்கெல்லாம் கவுச்சியெல்லாம் அவ்வளோ அளவுட் கிடையாது. அது வந்து கட்டுப்பாடாக இருக்கும் நம்மளாம். இங்கே இப்போ வந்து கவுச்சி சாப்பிட்ருந்தாக்கா வந்து அந்த இடத்துல வந்து உள்ளே போகக்கூடாது. உள்ளே யாரும் போகக்கூடாது. முட்டை பால் போடுற இடத்துல போக மாட்டாங்க யாரும். அவங்களுக்கு தெரியும். அது மாதிரி கட்டுப்பாடாக போனாக்கா அவங்க நினச்சது காரியம் நடந்துடும். நேற்று வந்து செம்ம க்ரௌடாக இருந்ததுனால தெளிவாக பேச முடியல. அதனால் வந்து இன்னைக்கு தெளிவாக நம்ம வந்து பேசிக்கலாம். இவங்களோட சிறப்பு அம்சங்களை பற்றி வந்து இன்னைக்கு நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்க போகிறோம். அதை பற்றி வந்து நம்ம ஹசரத் கிட்ட கேட்கலாம். ஹசரத், அஸ்ஸலாமு அலைக்கும். ஹசரத் அஸ்ஸலாம், சொல்லுங்கள். ஹசரத், இவரோட பேர் அப்புறம் இவரோட கராமத்தை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெல்ல தெளிவாக மக்களுக்காக கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? சொல்கிறேங்க. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சையத் ஹாஃபிஸ் கரிமுல்லா ஷா ஹாதிரி, இவரோட கராமத்தை அதிகம் சொல்லப்போனால் காஞ்சிபுரத்தில் ஹமீதுல்லா இருக்கிறாரு, அதுவும் புகழப்பட்டது. ஆற்காட்டில் புகழப்பட்டது சையத் ஹாஃபிஸ் கரிமுல்லா ஷா. சையத் ஹாஃபிஸ் கரிமுல்லா ஷா என்றது என்னன்னா, சையத் ஹாஃபிஸ் ஹாஃபிஸ்னா அதிகமாக படித்தவர். இவர் கரிமுல்லா ஷா வந்து அதிகமாக படித்தவர். ஷா என்றது இவர் தான் பெரியவர். எதில் பெரியவர்னா, இவர் வந்து பீஜாப்பூரில் வந்தவர். பீஜாப்பூர்லேருந்து பல இவர் நாட்டு மருந்து அந்த அதெல்லாம் கொடுத்துருந்தார். அதில் ஒரு ஜின்னு ஜின்னு சொல்கிறாங்கள, அதோட பெரிய தலைவர் இவர். அதெல்லாம் அடங்கி போயிடும். ஜின் சாம்ராஜ்யத்தோட தலைவர் தலைவர் அந்த சூனியம் பண்ணுறது இதெல்லாம் இவர்கிட்ட பழிக்காது. எந்த வேலையும் அந்த காத்து கருப்பு இதெல்லாம் வந்து அடங்கி போயிடும் இவர்கிட்ட. வந்து ஹாஃபிஸ் அதுக்கு தான் பெரிய ஹாஃபிஸ் இவர். ஷா என்றது இவர் பெரியவர். அதுலேருந்து காத்து கருப்புலேருந்து யாரும் ஒன்றும் இது பண்ண முடியாது. அதுக்கு ஷா கரி சையத் ஹாஃபிஸ் கரிமுல்லா ஷா ஹாதிரி, அவர் அதில் பெரியவர் ரொம்ப. அவர் அதுலேருந்து இவரோட கராமத்து நீங்கள் கேட்குறீங்க, சொல்கிறேன். இவர் வந்து பீஜாப்பூரில் வந்து இங்கே ஒரு சின்ன ஒரு பின்னாடி ஒரு மசீதியும் இருக்குது. அந்த காலத்தில் அந்த ஊரில் வந்து பெரிய காடு, இவர் இருக்க சொல்ல பெரிய காடு. இவர் பீஜாப்பூர்லேருந்து வந்தவர். அப்போது இங்கே படுத்து கொண்டு இருந்தார் அந்த மசீதியாண்ட. இப்போ வந்து அந்த மசீதி வந்து நல்லா டைல்ஸ் எல்லாம் போட்டு நல்லா இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த காலத்தில் இவர் தூங்குற சொல்ல அவருக்கு அல்லாஹ் தஆலா
ஒரு ஒளி கொடுத்தார். எது ஒளின்னா அவருக்கு ஒரு குரல் ஒன்று வந்துச்சு தானா, எதுனா சையத் ஹாஃபிஸ் கரீமுல்லா ஷா உங்களுக்கு நான் தூங்குறதுக்கு அனுப்பலை, தூங்குறதுல ஏப்பணும், நீங்கள் ஏப்பணும், அவருடைய சூன்யம் பண்ணுறவங்க காற்று கருப்பு கெட்டது பண்ணுறவங்களுக்கெல்லாம் நீங்கள் நீக்கணும், அதுக்காக நான் உங்களை அனுப்பிச்சேன், நான் உங்களுக்கு தூங்குறதுக்கு அனுப்பலை, நீங்கள் தூங்கக்கூடாது. இன்றைக்கும் அவர் தூங்கலை, இன்றைக்கும் அந்த கராமத்து நண்டு கொண்டுதான் நண்டு கொண்டே இருக்கிறது அந்த கராமத்து. அந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து பல, இப்போ வந்து நம்ம தொட்டில் கட்டுறோம் குழந்தை இல்லாதவங்களுக்கு, அந்த காலத்தில் வந்து இவர்கிட்ட பாபா கிட்ட வந்து கேட்பாங்க, இப்போ நம்ம வந்து பாபா வந்து சுருக்கமாக கூப்பிட்றோம், அப்போ முன்ன வந்து சையத் ஹாஃபிஸ் கரீமுல்லா ஷா, முன்ன வந்து சுருக்கமாக வந்து இப்போ நம்ம பாபான்னு கூப்பிட்றோம். அந்த காலத்தில் வந்து குழந்தை இல்லாதவங்க வந்து ரொம்ப கஞ்சுவாங்க, அந்த காலத்தில் வந்து 30-50-100 வருஷம் வாழ்ந்து வைக்கிறாங்க, அந்த 100 வருஷத்தில் கொஞ்சம் பேர் ஒரு 45 வருஷமாக ஒரு லேடிஸ் வந்து குழந்தை இல்லைன்னு இவர்கிட்ட வந்து கதிரி ஆயுது கேட்டுச்சு. அப்போ அவர் என்ன சொன்னார், ஒரு கல் எடுத்து கொடுத்தார், இந்த கல்லோட நீ கையால் கல் ஒன்று எடுத்து கொடுமா, அவர் போட்டுக்கொண்டு பச்சை துணி எடுத்து கொடுத்து கட்டிட்டு நீ போமா, போன உடனே ஒரே மாதத்தில் அந்த பொண்ணு கர்ப்பமாயிடுச்சு, அவளோட சக்தி. அந்த மாதிரி குழந்தைய பாக்கியம், இப்போது வீட்டில் கஷ்டங்கள் அந்த மாதிரி இருக்குது. இங்கே அமாவாசை பௌர்ணமியில் ஏதாவது இவருக்கு பூந்தி வச்சு பாத்தியம் பண்ணால் நைட்டு 12 மணிக்கு இவரை சுற்றி 21 தபா சுற்றிட்டு தேங்காய் வச்சாக்கா வீட்டில் இருக்கிற கஷ்டம்லாம் உடஞ்சிடும். நம்ம கடன் குடும்பம் என்ன பல பிரச்சனை இருக்கும், அதுக்கு இந்த மாதிரி நம்ம கரீமுல்லா பாபாக்கிட்ட வந்து ஆயுதுன்னா எல்லாம் முடிஞ்சிடும். இந்த மாதிரி பூட்டு போடுவாங்க, சில பேர் பிரச்சனை பண்ணுவாங்க, சில சொத்து ஏமாத்திடுறாங்க, இவர் பட்டு சொல்லி அழுதுட்டு ஒரு பூட்டு போடனா பிரச்சனை வராது. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பூட்டு வைக்கிறாங்க, பூட்டெல்லாம் போடுவாங்க, பின்னால் விளக்கு இருக்குது, அந்த விளக்கெல்லாம் இவர் பேர் சொல்லி விளக்கு கொடுத்தனா குடும்பத்தில் நல்லபடியாக குடும்பம் நடக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போது சில பேரில் மூதேவி இருக்கும், வீட்டில் மூளை மூலிகா மூதேவி இருக்கும், எந்த வீட்லேயும் மூதேவி இருக்கும், அதுக்கெல்லாம் நீக்கணுன்னா நம்ம கரீமுல்லா பாபாவோட பேர் சொல்லி விளக்கு ஏற்றிட்டு இங்கே ஒரு காணிக்கை கட்டினாக்கா அதோட நீங்கிடும். இதோட பக்தி எத்தினி போய் வீட்டில் கொளுத்தானா பல பிரச்சனை தீந்துடும். குழந்தை இல்லாத பாக்கியம் வந்து கட்டினாக்கா 3 மாதம்தான் டைமு கண்டிப்பாக நிறைவேறிடும், அவ்வளோ சக்தி வாய்ந்தவர். அதே மாதிரி இவர் சொல்லி போனாக்கா ஒரு கராமத்து ஒரு சின்ன சொல்லிவிட்டு முடிச்சிடுறேன். அந்த காலத்தில் இவர் பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்தாங்க, அவர் இருக்கிற சொல்ல நிறைய பேர் வந்தாங்க, வந்து சொன்னாங்க சையத் ஹாஃபிஸ் கரீமுல்லா ஷா உங்களை பார்க்குறதுக்கு நாளைக்கு நிறைய பேர் வர போகிறாங்க, இந்த மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு. சரி வரப்போகிறாங்கண்ணே, விருந்தாளி வந்தாங்க, விருந்தாளி வர சொல்ல சரி நாளைக்கு தானே வரப்போகிறாங்கன்னு சொல்லி இவர்கிட்ட என்ன சொன்னார், சரி அந்த அரிசி எடுத்து சாப்பாடு ஆக்கிடுங்க, பின்னால் ஒரு குளம் இருக்குது அதில் எடுத்து மீன் வறுத்திருந்தார், சாப்பாடு ஆக்கிட்டு மீன் எல்லாம் வறுத்து வச்சுருந்தாங்க. அந்த விருந்தாளிக்கு 2வது நாள் வரவே இல்லை, சாப்பாடு அப்படியே இருக்குது மீனும் இருக்குது. பார்த்தாரு அவர் நியூஸ் சொன்னாங்க, அவர் கூடிக்கிற ஆளுங்க, எப்படி ஆளுங்களே வரலையே, நீங்கள் சாப்பாடு ஆக்குனது வேஸ்ட் ஆகிடுச்சு, மீன் ஆக்குனது வேஸ்ட் ஆகிடுச்சு, எப்படின்னு கேட்டது. சரி கை வச்சார், கை வச்சுடனே அந்த அரிசி சாப்பாடு வந்து அரிசி ஆகிடுச்சு, அதனால தான் அந்த அரிசி இன்றைக்கே மூலையில் வைக்கிறோம், இவர் சொத்து கையில் தான் விற்கிறோம் இன்றைக்கி கூட. அந்த அரிசி வந்து அந்த ஞாபகத்துக்காக ஒரு 10 கிலோனா ஒரு மூட்டைனா அவர் ஞாபகத்தில் ஒரு நம்ம மூட்டை மூட்டையாக இங்கே வாங்கி வச்சுடுவோம் நம்ம. அந்த மீன் எத்தின்னு போய் வறுத்த மீன் எத்தின்னு போய் இவங்க சிஷியன்கிட்ட சொல்லி குளத்தில் விட்டார், குளத்துலன்னா அந்த மீன் வறுத்த மீன் வந்து தானா மீன் உயிரோடு போகுது, நீஞ்சின்னு போகுது அந்த குளம், அந்த குளம் வந்து பெரிய சக்தி வாய்ந்த குளம், இன்றைக்கும் அந்த குளத்தில் மீன் இருக்கும் அந்த குளத்தில். சரி ஹசரத், இப்போ வந்து இவர் பேர் வந்து கரீமுல்லா ஷா பாபா, இப்போ இந்த பக்கம் ரெண்டு சமாதி இருக்கு, இது வந்து யாருது? கரெக்டான கேள்வி தான் நீ கேட்குறது. இவர் கூட எந்த சிஷியனுங்க? இவரோட ரெண்டு சிஷியன் சிஷியனுங்க, யார் இருந்தாலும் நம்ம கூட இருந்தாலும் நிறைய பேர் இருப்பாங்க, ராஜா இருந்தாலும் கூட இருப்பாங்க. அந்த மாதிரி அவர் கூட கூட இருந்து அவர் தொழிலுக்கு வலது கை ரெண்டு பேர் இருந்தாங்க, எப்போவுமே ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க, அது மாதிரி இருந்தாங்க. ஒரு நேரத்தில் அவர் கேட்டாங்க ரெண்டு பேரும், கரீமுல்லா பாபா உங்களை நாளைக்கு நாங்கள் கராமத்து உங்களை பற்றி சொல்லணும்னா எப்படி சொல்கிறதுன்னு ரெண்டு பேர் கேட்டதுக்கு அது கரீமுல்லா பாபா சொன்னார், என்னை காமிக்காதீங்க என்னோடய தலை காமிங்க சொன்னார். அதுக்குனால தான் இன்றைக்கும் அந்த தலை உறிஞ்சு தான் கித்தி, இன்னைக்கு அவர் தலை மட்டும் எப்போவுமே உறிஞ்சு தான் இருக்கும், அதுக்காக தான் அவர்கிட்ட சொல்லி வச்சுருந்தார். அவர்கிட்ட வந்து கூட இருந்தவங்க, அவர் கூட இருந்து கூடிய அடக்கலமானவங்களும், அடுக்கலம்னா
நம்ம தான் வந்து சமாஜ இடம், அவங்களெல்லாம் உயிரோட தான் இருக்கிறாங்க, என்றைக்குமே உயிரோட தான் இருப்பாங்க, கயாமத்து வரைக்கும் உயிரோட தான் இருப்பாங்க அவ்வளியார்கள்லாம். அந்த மாதிரி இவர் சொந்தனங்களை வந்து பார்க்க போனாக்கா ஆற்காட்டில் ராணிப்பேட்டை மாவட்டத்திலேயே ரொம்ப பேர் புகழே போனது கரிமுல்லா சையத் ஹாஃபிஸ் சையத் ஹாஃபிஸ் கரிமுல்லா ஷா தான். நீங்கள் எங்கே வேணாலும் பாருங்கள். இன்னொன்று என்ன இதில் நடக்குது, ஹமீதோலியா இவர் தான் ரொம்ப ஏகப்பட்ட ஜனம் வரும், ஆனால் இங்கே 2-3 10 கிலோ அரிசியெல்லாம் வாங்கி வைப்போம், நிறைய பேரை தான் கொடுப்பாங்க. இவருக்கு தானம் பண்ணுறாங்கன்னா முதல்ல வந்து கொடுப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் குறை கிடையாது. அதுக்காக அந்த அரிசியை பற்றியும் நான் சொன்னது எதுக்காக மூளை வச்சு நம்ம மூளையாக வச்சுருக்கிற அரிசின்னு, அது அது நடந்தது இவர் கராமத்தினால நடந்தது. இது அந்த குளமும் அது மாதிரி தான் கேது. அந்த மீன் சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த மீன் அதில் எத்தனை போய் வறுத்த மீன் போய் விட்டாக்கா தானே உயிரோட போகுது மீன், அதுக்காக தான் அந்த ஷஃபாத். சரியா சார், இப்போ வந்து இவரோட தம்பின்னு சொன்னீங்களே, அவரை பற்றி கொஞ்சம் தாராளமாக சொல்லுங்க. அங்கே போயிடலாமா சார்? ஹசரத், இப்போ வந்து இவர் தான் வந்து அவரோட தம்பி. ஆமாம் தம்பி. இவரோட பேர் ஹசரத் சையத் ஹாஃபிஸ் ரஹீமுல்லா ஷா. அவர் வந்து கரிமுல்லா ஷா, இவர் வந்து ரஹீமுல்லா ஷா. இவரோட இது ஹசரத், இவரோட பற்றி ஹிஸ்ட்ரி ஹசரத். அவருக்கு நான் அண்ணன் சொன்னேன்னா சையத் ஹாஃபிஸ் கரிமுல்லா ஷா, கரிமுல்லா ஷான்றது இவரும் ஹாஃபிஸ் தான், ஹாஃபிஸ்னால் பெரிய படைச்சவங்க ஹாஃபிஸு. இவர் ரஹீமுல்லா ஷா, ஷான்றது பெரியவங்கள் ஷா பாஷான்னுவாங்க, அது மாதிரி ஷா. இவரும் அதில் பெரிய அண்ணனோட இவர் தம்பி ஷா. இவர் பார்க்க போனாக்கா இவர் வந்து அவர் பெரியவர், இவர் சின்னவர். நம்ம வந்து சுருக்கமாக வந்து அவருக்கு பெரிய பாபா சொல்லுவோம், இவருக்கு சின்ன பாபா சொல்லுவோம் எப்பவுமே. கரீமுல்லா ஷா கிராரு அவருடைய தம்பி இவர். இவர் ரஹீமுல்லா ஷா. இவர் வந்து அண்ணனை பார்க்கறதுக்கு வரத்துக்கு சிங்கத்தில் வந்தார், சிங்கத்தில் வந்தார். ஆனால் இப்போ நீங்கள் சிங்கம் பார்க்குற சிங்கம்லாம் இல்லை, அப்போ அந்த காலத்தில் வந்து பெரிய ஒரு அந்த சிங்கம் பார்த்தாவே பயங்கரமாக இருக்கும். அந்த அதில் வந்தவர் இவர், பிஜாப்பூர்லேருந்து வந்தவர் இவர். இவருடைய கராமத் சொன்னாக்கா இவரை வந்து பெரியவருடைய ஹக்கீம், அவர் ஹக்கீமும் செய்தார், சையத் ஹாஃபிஸ் கரீமுல்லா ஷா நாட்டும் இதை செய்தார், அந்த ஏவல் சுனி அதுவும் செய்தார். இவர் வந்து பெரிய பெரிய ஜின்னாத்து இந்த காற்று கருப்பு இவர் பார்த்தா அதெல்லாம் பிடிக்காது, உடனே அடிச்சுடுவார் இவர். அவர் கொஞ்சம் நம்ம விட்டு கொடுப்பார், அவர் விட்டு கொடுத்து தான் அடிப்பார் அடிப்பார். இவர் வந்து அப்படி இல்லை, ரொம்ப கோவக்கார் இவர். உடனே அவர் யார் காற்று கருப்பு எவ்வளோ இருந்தாலும் உடனே அடிச்சுடுவார் இவர். இவர் இவர் வந்து சின்னவர், ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவர் இவர். இவரும் வந்து அந்த சந்தன கூட முடிஞ்ச உடனே இன்னொரு 2 மாதத்தில் இவருடைய சந்தன கூட வருது. இன்னும் ரஜப் மாதத்தில், அந்த ரஜப் மாதத்தில் தான் நம்ம இங்கே கீர்புரியம் பாத்தியம் எல்லாம் செய்வோம். அந்த நேரத்தில் தான் இவரும் வந்து இவர் சந்தனக்குளம் வருது. இந்த சந்தனக்குளம் வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்திலேயே ரொம்ப சிறப்பான சந்தனக்குளம். சையத் ஹாஃபிஸ் கரீமுல்லா ஷா, சையத் ஹாஃபிஸ் ரஹீமுல்லா ஷா, நீ எங்கே பார்த்தாலும் இவரோட ரொம்ப கிராண்டாக நடக்கும், பல அன்னதானம் எல்லாம் நடக்கும், இங்கே சாப்பாடு போடுறது, ரொம்ப ஏகப்பட்ட ஹவாலிகள், பல பேண்டு வாசி நிறைய ஏகப்பட்டது இருக்குது. இங்கே பார்க்க போனால் இவர் கராமத்து சொல்ல போனாக்கா நிறைய இருக்குது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவர் சிங்கத்தில் வந்துடுவார். அவர் சிங்கம்னா இவர் கொஞ்சம் ரொம்ப கோவக்கார், அது கலீஜு நம்ம உள்ளே வந்தால் கூட ஒரு நல்ல சுத்தமான மனசோடு தான் இவர்கிட்ட வரணும், இல்லைனா எதனா ஒன்று செய்துடுவார் இவர். அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அந்த காற்று கருப்பு எவல் அதுக்கெல்லாம் இவருக்கு பிடிக்காது, அவங்க வரவங்களும் யாரும் சேர்க்க வர மாட்டார் இவர், அங்கேயே தள்ளிவிடுவார், அங்கேயே தள்ளிவிடுவார். எதனா மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. சில பேர் வந்து இந்த சூன்யம் பண்ணுறவங்களாம் வராங்க, வந்த உடனே அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வாய் பேச வராது. இங்கே நிறைய பேர் வந்துக்கிறாங்க, அந்த மாதிரி வாய் பேச வராது, பின்னாடி போனோன்னா அந்த வாயை சவுண்டு நின்றுடும். உடனே இப்போ நம்ம போய் தண்ணி கிண்ணி மந்திச்சு குத்த மன்னிப்பு கேட்டாக்கா அதானா இதாகிடும். இந்த மாதிரிலாம் கேது இவர்கிட்ட. அதாவது வந்து யார் வந்து ஒருத்தர் வராங்கனாக்கா ரொம்ப நல்ல மனசோட வரவங்க மட்டும்தான் இவர் கிட்ட சேர்ப்பாரு. இப்போ வந்து மனசுல வந்து நஞ்சகம் அந்த மாதிரி எல்லாம் தீய இது வச்சுன்னு வரவங்க வந்து கிட்டே சேர்க்க மாட்டாரு, ஏதாவது ஒன்று பண்ணி வெளியில ஆரம்பிச்சிடுவாரு. அது இவர் கிட்ட வந்து நான் சொன்னீங்க பார்த்தீங்களா சிங்கத்தில் வந்தவருன்னு. இவர் இருக்கிற சொல்ல பெரிய பெரிய பாம்புகள் முதலைகள் அந்த காலத்தில் ஒரு பெரிய காடு அந்த காலத்தில், இப்போ இருக்குது இப்போ மாறி போச்சு எல்லாம். அந்த காலத்தில் காடு, இவர் பக்கத்தில் பெரிய சிங்கம், அந்த பாம்புகள் அந்த சர்பம் அதெல்லாம் நிறைய இருக்கும் இவர் பின்னாடி, அதெல்லாம் அடங்கியிருக்கும், சைலண்ட்டாக அடங்கியிருக்கும். இப்போ நம்ம பார்த்தா உடனே பாம்பு அடிச்சிடுவோம் பயப்படுவோம், அது மாதிரி
இல்லை. ஆனால் அல்லாஹ் தஆலா அது மாதிரி அருள் கொடுத்துக்கிறாரு, அவருக்கு கராமத் கொடுத்துக்கிறாரு. அல்லாஹ்வுடைய கராமத்தோட ரொம்ப சையத் ஹாஃபிஸ் கரீமுல்லா ஷாவும் சையத் ஹாஃபிஸ் ரஹீமுல்லா ஷாவும் அதிகபட்ச கராமத்து இவங்களுது. மனசோர இவர்கிட்ட கேட்டாக்கா எல்லாம் கிடச்சிடும். நல்ல மனசோட கேட்டால் எல்லாமே கேட்கணும். இவர்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக கிடச்சா, நம்ம கெட்ட மனசோட வந்து உள்ளே காலை வைக்கக்கூடாது. கால் வச்சா நம்ம குடும்பத்துக்கு பாதிப்பாகும், இல்லை நம்ம வெளியே பிரச்சனை ஆகும், இல்லை வெளியே சண்டாயிடும், ஏதாவது நம்மளுக்கு வாய் பேச்சு வராது, இல்லை கை கால் எதனா ஆகிடும். ஏன்னா இவருடைய கராமத்து அந்த மாதிரி சக்தி வந்தது. அதுக்காக தான் இங்கே கொஞ்சம் பேர் நிறைய பேர் வரமாட்டாங்க. அதே மாதிரி சூன்யம் பண்ணுற எதனா வந்துட்டாங்கன்னா ரொம்ப பெஜாரு, அவங்களுக்கு வாய் பேச வராது, இல்லை கால் நொண்டி ஆகிடும். அது மாதிரி நிறைய நடந்துக்குது இங்கே. அப்புறம் மன்னிப்பு கேட்டுட்டு விட்டுருவார் அவர். அவர் உடனே அடிப்பார் இவர். அவர் வந்து கொஞ்சம் பொறுமையான ஆளு, இவர் வந்து ரொம்பவே கொஞ்சம் கோவக்காரு. அந்த மாதிரி சொல்றீங்க. சரி அசத், இப்போ வந்து இந்த குளம் இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த குளம் பார்க்கலாமா? பார்க்கலாம். ஹசரத், இப்போ நம்ம பார்த்த குளம் தான் வந்து நீங்க சொன்ன குளங்களா? ஆமா, நான் சொன்ன குளம் அதுதான் ஹசரத். இப்போ அதை பத்தி குளம், அது ஷஃபாத் குளம். அது பேர் வந்து ஷஃபாத் குளம். ஷஃபாத் குளம் அதை பத்தின கொஞ்சம் அந்த சர்பம் பால் முட்டை ஊற்றிருக்கு பார்த்தீங்களா, அது நாகதோஷம் வந்தாக்கா அந்த பக்கம் பால் முட்டை அது மாதிரி ஒரு பரிகாரம் கிது. அது அமாவாசை அமாவாசைக்கு செய்வாங்க நிறைய பேர். அந்த பால் முட்டை எத்தினி ஆறு அமாவாசை கணக்கு இது. சில பேருக்கு நாகதோஷம் ஆயிடுச்சுன்னா பால் முட்டை வைக்கணும். அந்த குளம் சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு 11 பக்கெட்டு தண்ணி எத்தினு போயிட்டு அமாவாசை அன்னைக்கு நாகதோஷம் அவங்களுக்கு ஊற்றுனாக்கா நாகதோஷம் தீந்துடும். கொஞ்சம் கல்யாணம் ஆகுத பிரச்சனை இருந்தாக்கா அந்த குளத்தில் தண்ணி எடுத்துன்னு போயிட்டு 11 பக்கெட்டு தண்ணி எடுத்துன்னு போய் குளிக்கணும். இங்கே வந்து குளிச்சாக்கா அந்த கல்யாணோட இது கூடி நீரை வரும். இப்போ வந்து அந்த நீங்கள் சொன்னீங்களே, இப்போ வந்து கௌசி சாப்பிட்டு வந்து போகக்கூடாதுன்ட்டு, அது வந்து அந்த இடம் தான் அது? ஆமாம், அது வந்து நான் சர்பம். அது அங்கே வந்து நடமாட்டம் நிறைய இருக்குது, பெரிய சர்பம். பாம்புலாம் நம்மளை அடிக்கக்கூடாது, யாரும் அடிக்க மாட்டாங்க, யார் கண்ணுக்கும் தெரியாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் நிறைய பேருக்கு தெரியுது அது. இப்போது நிறைய பேர் பார்த்துக்கிறாங்க, நிறைய பேர் பார்த்துக்கிறாங்க. அங்கேயே இருக்குது சர்மம். அது குறிப்பிட்ட நாளில் தான் வரும். அது அதுதான் நாகதோஷத்துக்கு அதுக்கெல்லாம் பால் முட்டை அங்கே வச்சாக்கா பல காரியங்களாம் ஆகுது அந்த பக்கம் நிறையவே. அதான் எல்லா நாகதோஷம் அந்த மாதிரி இதுக்கெல்லாமே வந்து இங்கே வந்து பரிகாரம் கிடையாது. பரிகாரம் இங்கே தான், வேறு எங்குமே பரிகாரம் கிடையாது. இங்கே தான் அதுக்கு பரிகாரம், வேறு எங்குமே இல்லை. சரி, வேறு அவ்வளோதான் சார். நம்மளுக்காக வந்து இவ்வளோ நேரம் நீங்கள் டைம் கொடுத்து பேசுனதுக்கு வந்து ரொம்ப நன்றியா சார். சலாம்.